ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் அவங்க தமிழ் மகள் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வரக்கூடிய நெஞ்சு சளியை நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு இயற்கையான முறையில் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, தமிழ் மகள்ன்ற சேனல் பக்கத்தில் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உடனே ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கற்பூரவல்லி. இது வந்து சளிக்கு வந்து ரொம்பவுமே நல்லது. சளியை குணமாக்கிறது வந்து இது வந்து சீக்கிரமாக செய்யும். இந்த மாதிரி மூலிகைகள் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இங்கே சளி வந்து கண்டிப்பாக நல்லா கண்ட்ரோல் ஆகும். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடிக்கு சளி வந்து வரும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நுரையீரலில் இருக்க தேவையற்ற அழுக்குகளை வந்து சளி மூலமாக தான் வெளியேற்றும். அதுக்காக தான் வந்து சளி வந்து வர்றது. சளி வந்துடுச்சு அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டல் போகணும், மெடிசன் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி இயற்கை வழியில் வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் இருக்கும். அதோட குழந்தைங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். இந்த மாதிரி மருந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு மாதத்தில் ரெண்டு தடவை சளி வருது அப்படின்னா, இது கொடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை தான் வரும். அப்பயும் இது கொடுத்தீங்கன்னா நல்லா கண்ட்ரோல் ஆகும். அதுக்காக தான் முடிஞ்ச வரையும் குழந்தைங்க அப்படின்னா மெடிசன் கொடுக்காமல் இந்த மாதிரி இயற்கை வழியை பயன்படுத்துங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும். இந்த கஷாயம் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கைப்பிடி அளவு கற்பூரவல்லி எடுத்திருக்கேன், அதே அளவுக்கு முருங்கைக்கீரையும் எடுத்திருக்கேன், ஒரு 10 தூதுவளை எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து எடுத்திருக்கேன். இது எல்லாமே சளிக்கு வந்து ரொம்ப நல்ல மருந்துங்க. இது வந்து கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும், சளியும் கண்ட்ரோல் ஆகும். இப்போ வந்து அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். அந்த 2 டம்ளர் தண்ணியில் தான் நம்ம எடுத்துருக்க மூலிகை எல்லாத்தையுமே வச்சு கொதிக்க வைக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தையிலேருந்து வயசானவங்க எல்லாருமே ட்ரை பண்ணலாம். பிறந்த குழந்தைங்கன்னா நீங்கள் 1 ஸ்பூன் கொடுத்தீங்கனாலே போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி லைட்டாக சூடு எரித்து இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை, உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது, எல்லா சத்துக்களுமே இருக்குது. இது வந்து சளிக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்ல மருந்துங்க. இது வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா சளி கண்டிப்பாக கரைஞ்சி வெளில வந்துடும். நீங்கள் இந்த மருந்து கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, கொடுத்துட்டு குழந்தைங்க மலம் போகிறத பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் சளி வந்து கரைஞ்சி வரும். அடுத்து வந்து நம்ம தூதுவளை எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் வந்து முள் இருக்கும் பார்த்து, ஆனால் பிச்சு தான் போடணும். அதை ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து வேக லேட் ஆகும். அதுக்காக தான் பொடியாக நறுக்கி போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வெந்துடும். அடுத்து எடுத்து வச்சுருக்க மிளகு சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு துண்டு அளவுக்கு சுக்கு வந்து எடுத்துருக்கேன். ஏன்னா குழந்தைங்களோட வயிற்ற சுக்கு வந்து நல்லா க்ளீன் பண்ணும், அதுக்காக தான் பசியை தூண்டும். அதுக்காக இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இப்போ பொடி பண்ணி அதையும் சேர்த்தாச்சு. இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் கொடுக்கலாம், அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சர்க்கரையோ வெள்ளமோ கொடுக்காதீங்க. ஏன்னா இதில் இருக்க சத்துக்களை எல்லாம் அது வந்து இல்லாமல் பண்ணிடும். அதுக்காக தான் அதுக்கு பதில் நீங்கள் தேன் வந்து கொடுக்கலாம். தேன் 1 சொட்டோ 2 சொட்டோ கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து சளியை வந்து கரைக்கும். அதுக்காக தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். நம்ம கொடுத்துருக்க தண்ணி 2 டம்ளர் வந்து 1 டம்ளராக குறையணும். அந்தளவுக்கு நல்லா கொதித்து சாறு எல்லாம் தண்ணியில் இறங்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. இது வந்து கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தண்ணியோட கலர் சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சு தண்ணி வந்து நல்லா சுண்டி வந்துடுச்சு. அந்த இலையில் இருக்க சாறுலாம் இறங்கி தண்ணியோட கலர் பாருங்கள் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு 6 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைங்க அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு காலையிலையும் வெறுவயத்துலேயும் நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி 2 வேளை நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சளி கண்ட்ரோல் ஆகும். இது வந்து பெரியவங்களும் குடிக்கலாம், அவ்வளோ ஒரு நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட்டும் பண்ணுங்கள். வீடியோ